ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏரோஃபி சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோல காஃபி சிம் ரவுட்டரை எப்படி கான்ஃபிகர் பண்றது, வைஃபை செட்டிங்ஸ்லாம் எப்படி பண்றது, அது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதை பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ பேசிக்கா இந்த காஃப் டிவைஸ் வந்து எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்க நெட்ஒர்க் டிவைஸ், அதாவது சம் ரூரல் ஏரியா இருக்கும், பிராட்பேண்ட் வசதியே இல்லாத இடத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு சிம் ரவுட்டர் எடுத்துட்டு போயிட்டு நீங்க டிவிஆருக்கு இன்டர்நெட் கொடுக்கலாம், இல்ல சிஸ்டம்க்கு இன்டர்நெட் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷனுக்காக இந்த டிவைஸை யூஸ் பண்ணலாம். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா, ஒரு சிம்ம இந்த டிவைஸ்ல இன்செர்ட் பண்ணிடணும். மிடில் லெப்ட் சைட் பாத்தீங்கன்னா பவர் 5 வோல்ட்ல இருந்து 12 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ அதுல டிசி பவர் கொடுக்கணும். ஒரே ஒரு லேண்ட் போட்டிருக்கும், அந்த லேண்ட் போர்ட்ல இருந்து உங்க டிவிஆர் இல்ல என்விஆருக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்டர்நெட் ஏதாவது டிவைஸ் இருந்ததுன்னா பிரிண்டர், லேப்டாப் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுலயும் கனெக்ட் பண்ணலாம். இதுல ரெண்டு வெரைட்டி வருது, ஒன்னு வந்து வித்தவுட் வைஃபை, ஒன்னு வந்து வித் வைஃபை. ஸோ நீங்க அது வந்து உங்களுக்கு ரேட் வைஸ் கொஞ்சம் மாறும். பட் இதை எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் நீங்க சிம் போட்டாலே போதும், உங்களுக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் பவர் கொடுத்த உடனே. இதுக்கு சப்போர்ட்டட் சிம் பாத்தீங்கன்னா எல்லா சிம்மும் சப்போர்ட் பண்ணும். மோஸ்ட்லி ப்ரீபெய்ட் அண்ட் போஸ்ட்பெய்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா, பிஎஸ்என்எல், ஸோ இந்த எல்லா சிம்மும் ஒர்க் ஆகும். ஸோ நீங்க கவலைப்பட தேவையில்ல, 4G ஒர்க் ஆகுமா, 3G ஒர்க் ஆகுமா, அந்த இஷ்யூனால எல்லா சிம்மும் ஒர்க் ஆகும். ஸோ இதுல எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்றது அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ இந்த டிவைஸ்க்கு சிம்ம போட்டுட்டு பவர் கொடுத்தீங்கனாவே ஒரு இனிஷியலா ஒரு ரெட் கலர் லைட் எரியும். இந்த சிம்மன் போட்டு மென்ஷன் ஆயிருக்கு இல்லையா, அதுக்கு மேல ஒரு சின்ன ஹோல் இருக்கு இல்லையா, அங்க ரெட் கலர் லைட் எரியும். அந்த லைட் பிளிங்காய் எரியும். ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறம் ப்ளூ கலர் லைட் வந்துடும். ப்ளூ கலர் லைட் வந்ததுன்னா என்ன இண்டிகேஷன் அர்த்தம்னா, உங்களுக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகுது, நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை உள்ள போயிட்டு இதோட ஐபி அட்ரஸ் என்ன, வைஃபை செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி மாத்துறது, உங்க சிம் ஒர்க் ஆகுதா இல்லையா, டவர் காமிக்குதா இல்லையா, அந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி பார்க்கறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்க சிஸ்டம், அதாவது பிசி இல்ல லேப்டாப்பை லேண்ட் கேபிள் மூலமா உங்க காஃப் 4G சிம் ரவுட்டரை அந்த டிவைஸை கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் போயிட்டு நெட்ஒர்க் ஸ்டேட்டஸ் டைப் பண்ணீங்கன்னா அதுல சேஞ்ச் அடாப்டர் செட்டிங், இது வந்து விண்டோஸ் 10, அதனால தீம் எப்படி இருக்கும். இதுல இந்த ஈத்தர்நெட், இந்த ஈத்தர்நெட்டை டபுள் கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, அதுல இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 இதுல போயிட்டு ஐபி அட்ரஸ் டைப் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன்ல இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி அப்டேட் அண்ட் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கலின் இருக்கும். நீங்க இதை சூஸ் பண்ணுங்க, யூஸ் த ஃபாலோவிங் ஐபி அட்ரஸ் சூஸ் பண்ணிட்டு நான் சொல்ற ஐபி போடுங்க. இப்போ காஃபி ரவுட்டருக்கு என்ன டிஃபால்ட் ஐபி பாத்தீங்கன்னா 192.168.100.1. ஸோ அந்த சீரியஸ்ல கொடுக்கணும். வைஃபை பாஸ்வேர்ட் டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 0 இருக்கும். அப்படி இல்லாமல் 0 1 2 3 4 5 6 7 8 9, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுதான் இருக்கும். நான் இப்போ ஐபி அட்ரஸ் என்ட்ரி பண்ணுறேன், 192.168.100. நான் ஒரு 10 மினிட் கொடுக்குறேன், ஏன்னா மோடம் ரவுட்டர் வந்து 1, ஸோ அதனால வேற ஐபி கொடுத்துட்டேன். டிஃபால்ட் கேட்வேல அந்த ரவுட்டரோட ஐபி கொடுத்துருங்க, 100.1 கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு உங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி உங்க ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் 192.168.100.1 இது கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுட்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்டு வந்து அட்மின் ஸ்மால் லெட்டர்ல ADMIN, அதை டைப் பண்ணுங்க. கொடுத்துட்டு லாகின். ஸோ இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ மேல பாத்தீங்கன்னா சிம் சிக்னல், இப்ப ரெண்டு சிக்னல் கிடைச்சிட்டு இருக்கு. சிம் சிக்னல் அது பக்கத்துல இன்டர்நெட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு அந்த உருண்டை மாதிரி இருக்கு இல்லையா, உலக உருண்டை மாதிரி. ஸோ அது வந்து இன்டர்நெட், ஸோ அது வந்து கிரீன் கலர்ல இருந்தா இன்டர்நெட் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அது பக்கத்தில் இருக்கிறது சிம் சிம்பிள், அது பக்கத்தில் இருக்கிறது வைஃபை. நான் இப்போ வச்சிருக்கிறது வைஃபை மாடல், ஸோ அதனால இங்கே இண்டிகேஷன் ஆகுது. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஸ்டேட்டஸில் வந்து அப்லோட் 480, கீழே பார்த்தீங்கன்னா 0.59 KB. ஸோ இந்த ரேஞ்சில் இப்போ இன்டர்நெட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு பர் செகண்டுக்கு. ஸோ கனெக்டட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேபிளில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், வயர்லெஸ்ல எந்த டிவைஸும் கனெக்ட் பண்ணல. இது வந்து டிவைஸ் ஸ்டேட்டஸ் காமிக்கிறது. மிடில் இருக்கிறது வந்து நெட்ஒர்க் செட்டிங். இந்த நெட்ஒர்க் செட்டிங் எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போது ஒரு ஒரு ஆப்ஷனாக நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் எந்தெந்த ஆப்ஷன் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. இது வந்து டிஃபால்ட் பேஜ். ஸோ நெட்ஒர்க் செட்டிங் போகிறேன். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் மோட் ஆட்டோமேட்டிக் வேணுமா மேனுவல் வேணுமா அதை சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலே கொடுத்துருங்க, வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. அதில் ஏபிஎன்லாம் வரும், அதெல்லாம் எதுவும் சேஞ்சஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எதுவுமே கான்ஃபிகர் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு சிம்மை போட்டாலே போதும். அடுத்து எஸ்எம்எஸ் உங்கள் சிம்முக்கு ஏதாவது எஸ்எம்எஸ் வந்ததுன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும்.
ஓகேவா, அந்த ஆப்ஷன் இதில் இருக்கும். ஸோ இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, பேக் வந்துடும். ஃபோன் புக், ஃபோன் புக்னா உங்களுக்கு ஏதாவது மெமரிஸில் வேணும், ரெக்கார்ட்ஸ், அதாவது நீங்கள் ஃபோன் பண்ணும்போது சில நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் செட்டிங்ஸ், இதுதான் மெயின். சிஸ்டம் செட்டிங்ஸில் தான் நிறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஐபி அட்ரஸ் மாற்றுறது, ரவுட்டருக்கு இந்த ஐபி அட்ரஸ் தான் இருக்கும் டிஃபால்ட், அதை மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் அதர்ஸ்ன்னு இருக்கும், இது மெயின். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றினீங்கன்னா அதை மாற்றணும்னா ரீசெட் ஃபேக்டரி செட்டிங் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ரீசெட் ஆகிடும். இனிஷியலாக நீங்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி செட்டிங்ஸ் வந்துடும், அது அந்த ஆப்ஷன் இதில் இருக்கும். ப்ளஸ் ரீஸ்டார்ட் பண்ணதையும் இதையே கொடுக்கலாம். ப்ளஸ் டேட் அண்ட் டைம் மாற்றணும்னாலும் இந்த ஆப்ஷனில் போயிட்டு மாற்றிட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து குயிக் செட்டிங். குயிக் செட்டிங் வந்து ஏபிஎன் செட்டிங் ஆட்டோமேட்டிக், இது ஆட்டோவில் தான் இருக்கும், நீங்கள் எதுவும் சேஞ்சஸ்லாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இதில் வைஃபை நேம் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த காஃபி டிவைஸுக்கு என்ன வைஃபை நேம் வேணும், நான் வந்து காஃபி சிம் ரவுட்டர்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் ஏதாவது வேறு நேம் வேணும்னாலும் மாற்றிக்கலாம். டிஃபால்ட்டாக வர நேம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த காஃபி ரவுட்டருக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுக்கணும், பாஸ்வேர்ட் நீங்கள் வேறு வேணும்னா மாற்றிக்கலாம். கொடுத்துட்டு இதெல்லாம் ஓகேன்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ன்னு கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து நார்மல் செட்டிங்ஸ். இந்த வைஃபை நேமையே நீங்கள் வேறு ஒரு ஆப்ஷனில் போய் பண்ணலாம். கீழே வைஃபை செட்டிங் இருக்குல்ல, இதில் போயிட்டு நீங்கள் வைஃபை நேம் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம், பாஸ்வேர்ட் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். இது வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்ட், மாற்றினாலும் மாற்றிக்கலாம். கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.